ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் ரொம்ப நாளாக கடையில் எப்படி காளான் செய்கிறாங்களோ அதே மாதிரி வீட்லேயே செஞ்சு சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நானும் ட்ரை பண்ண டேஸ்ட்டு செம்மையாக வந்திருந்துச்சு, அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். இந்த காளான் ரெசிபி பண்ணுறதுக்கு ஹாஃப் கப் வந்து முட்டைக்கோஸ், அதே கப்பில் வந்து காளான் ஹாஃப் கப் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், ஹாஃப் ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் நார்மலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா முட்டைக்கோஸ் காளான்லேயே வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து நிறையா இருக்கும். ஸோ அதனால் பார்த்து ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அதுக்குள்ளேயே நம்ம ஆயிலை வந்து ஹீட் பண்ணிடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் குட்டி குட்டியாக போட்டு வடை மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி வந்து எல்லா கடையிலையும் காளான் கம்மியாக போட்டு முட்டைக்கோஸை தான் ஜாஸ்தியாக போட்டிருப்பாங்க. ஆனால் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் போட்டால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக ஆகிறதாண்டியும் ஃப்ரை ஆகணும். இந்த அளவுக்கு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக வந்து வரணும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம வெறுமனையாக சாப்பிட்றதுக்கே ஒரு முட்டைக்கோஸ் பக்கடா மாதிரி நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் நம்ம பண்ண போகிறது வந்து காளான் ரெசிபி. ஸோ இதை எல்லாத்தையும் அப்படியே சாப்பிடாம காளான் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி பொறிச்சு எடுத்ததும் இன்னொரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிறதாண்டி ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரை ஆனதும் நம்ம ஒரு ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா ஃப்ரை ஆனதும் நான் வந்து இன்றைக்கி சாஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் இந்தியன் ஸ்டைலில் தான் வந்து பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட் பண்ணி அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வேகிறதுக்குள்ளேயும் நம்ம இந்த பக்கோடாஸ் எல்லாம் பிச்சு பிச்சு போட்டு வச்சுக்கலாம். குட்டி குட்டியாக பிச்சு போட்டு வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்ததும் அது கூட அரைக்கரண்டி கரம் மசாலாவும் அரைக்கரண்டி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் நல்லா கலக்கி அது கூடவே ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா தண்ணியும் அது கூட சேர்த்து ஊற்றிக்கோங்க. கை விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். கிரேவி நல்லா ரெடி ஆனதும் நம்ம பிச்சு வச்சுருக்கிற பக்கோடாஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரண்டியை வச்சு குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா எல்லாமே உள்ளக்குள்ளே நல்லா இறங்கும். ஸோ டேஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு செம்மையாக கடையில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்கும். 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்குனா டேஸ்டான காளான் வந்து வீட்லேயே நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஒரு பிளேட்டில் ஒரு கரண்டி காளான் எடுத்து போட்டு டாப்பிங்ஸில் ஆனியனும் மல்லிச்செடியும் போட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து வைக்கும் போது அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக இதை பார்க்குற எல்லாருமே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. உண்மையிலேயே கடையில் கிடைக்கிற மாதிரியே இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.